அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1, 2021 நாளைய தினம் வர இருக்குங்க. இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஒவ்வொரு புத்தாண்டுலயுமே நம்மள பலர் சில தீர்மானங்களை எடுப்பதை வழக்கமா வைத்திருப்போம். இனிமே பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, மது அருந்தக்கூடாது போன்ற வாழ்வியல் சார்ந்த தீர்மானங்களை நம்ம ஒவ்வொரு புத்தாண்டுலையுமே எடுத்துக்கொண்டு வந்திருப்போம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த தீர்மானங்களை புது வருடம் அன்னைக்கு தொடங்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே பயனுள்ளதாகவே அமையுங்க. அடுத்ததா இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த நாளில் பரசுராம ஜெயந்தி வர இருக்குங்க. இந்த பரசுராம ஜெயந்தி அப்படிங்கிறது நீதியை நிலைநாட்ட சிரஞ்சீவியா அவதாரம் எடுத்த மகா விஷ்ணுவை பற்றிய ஒரு சிறப்புமிக்க அவதாரமாக தான் இந்த பரசுராம அவதாரமானது பார்க்கப்படுதுங்க. இப்போ நம்ம இந்த பரசுராம ஜெயந்தி நாளில் பரசுராமரை பற்றிய பல சிறப்பு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். தசவதாரத்துல மகா விஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல 6வதா எடுத்த அவதாரம் தான் பரசுராம அவதாரம் அப்படின்னும் போற்றப்படுது. அதுவரை நிகழ்த்திய 5 அவதாரங்கள்லையுமே எந்த விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தாம அசுரர்களை அளித்த மகா விஷ்ணு பரசுராமர் அவதாரத்துலதான் முதன் முதல்ல ஆயுதத்தை பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. சிரஞ்சீவியான பரசுராமர் இன்றைக்குமே கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகேந்திரகிரி அப்படிங்கிற மலையில தவம் செய்து கொண்டிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. மகா விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள்ல 6வது அவதாரமா தோன்றியவர் தான் பரசுராமர். இன்றைக்குமே நம்மளுடைய பூமியில சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருபவர்கள் 7 பேரு. ஆஞ்சநேயர், விபீஷ்ணன், வியாசர், அஸ்வத்தாமன், பரசுராமர், மகாபலி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயன், இந்த 7 பேருமே இன்றளவுமே பூமியில வாழ்ந்து வருவதாகவே சொல்லப்படுதுங்க. இவர்கள்ல எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிறத உணர்த்துபவர் தான் ஆஞ்சநேயர். அதே மாதிரி எங்கெல்லாம் தர்மம் குறைந்து அநீதியும் அதர்மமும் கட்டுக்கடங்காமல் போகின்றதோ அப்போது மக்கள் என்னை எளிதில் அடையாளம் காணக்கூடிய வகையில் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கிருஷ்ணர். எளியோர்களை காப்பதற்காகவும் பாவிகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையில சொல்லியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சப்த ரிஷிகள்ல ஒருவரா சொல்லப்படுற ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவி தம்பதிகள் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருந்தாங்க. அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு 4வதா மகனா அவதரித்தவர் தான் பரசுராமர். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற நீதியை நிலைநாட்டி உலகை காக்கவும் அவதாரம் எடுத்திருக்காரு. இதனாலதான் தன்னுடைய தந்தையால என்றைக்குமே சிரஞ்சீவியாக வாழ ஆசி பெற்றவராகவும் கருதப்படுறாரு. பரசுராமருடைய தாயார் ரேணுகாதேவி தன்னுடைய கணவரை தவிர உலகில வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு வாழக்கூடிய ஒரு கற்பு கரசியாகவே இருந்திருக்காங்க. அவர் வழக்கம் போல ஒரு நாள் ஆற்றுக்கு சென்று மண்ணை எடுக்க குனிந்தாங்க. அப்போது ஆற்று நீரில அழகிய கந்தர்வனுடைய உருவம் நிழலாடுவதை பார்த்திருக்காங்க. உடனே அவரை பார்க்கக்கூடிய ஆசையில அண்ணாந்து வானத்தையும் பார்த்தாங்களாம். அடுத்த வினாடியே அவருடைய கற்பு நெறியும் வலுவியதாம். அதன் பின்னர் தன்னுடைய கையில மண்ணை எடுத்து பிசைய மண்குடமா அது மாறவில்லை. இதனால வெறும் கையுடன் ஆசிரமத்திற்கு திரும்பியவரை கண்டதுமே ஜமதக்னி முனிவருக்கு நடந்தது எல்லாவுமே ஞான திருஷ்டியில தெரிந்துவிட்டது. தன்னுடைய மனைவியானவள் தடம் மாறவில்லை, ஆனால் மனம் தடுமாறியதால் கற்பு நெறி தவறிவிட்டாய் பெண்ணே அப்படின்னு வருத்தத்தோட ரேணுகாதேவி கிட்ட சொல்லியிருக்காங்க.
உடனே தன்னுடைய நான்கு மகன்களையும் அழைத்து ரேணுகாதேவியுடைய தலையை வெட்ட சொன்னாரு ஜமதக்னி முனிவர். ஆனா மற்ற மூன்று மகன்களும் பெற்ற தாயுடைய தலையை வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகா பாவம் அப்படின்னு தயங்கி ஒதுங்கி நின்றாங்க. நான்காவது மகனான பரசுராமரை ஜமதக்னி முனிவர் அழைக்க, பரசுராமர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப சற்றும் தயங்காம தன்னுடைய தாயுடைய தலையை வெட்டி வீசினாரு. இதனை கண்டு மனம் மகிழ்ந்த ஜமதக்னி முனிவர் பரசுராமரை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அது தனக்கான வாய்ப்பா எண்ணிய பரசுராமர், என்னுடைய தாயை மீண்டும் உயிர் பிழைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு பரசுராமர் ஜமதக்னி முனிவரான தன்னை தந்தை கிட்ட வரம் கேட்டாரு. அதோட இப்பொழுது நடந்த எதுவுமே தன்னுடைய தாயின் நினைவில் இல்லாம அவரை குற்றமற்றவராக கற்பு நெறி தவறாதவராக விளங்க செய்ய வேண்டும் அப்படின்னும் வரத்தை கேட்டாரு. ஜமதக்னி முனிவரும் பரசுராமருக்கு அப்படியே அந்த அவர் கேட்ட வரத்தையே கொடுத்தாராம். இருந்தாலும் கூட தன்னுடைய தாயை கொன்றதால பரசுராமருக்கு குற்ற உணர்ச்சி மேலிட்டது. உடனே காட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை சந்தித்து தன்னுடைய தவிப்பை சொல்லி பிராயச்சித்தம் வேண்டும் என கேட்டாரு. பிராயச்சித்தம் சொல்லாவிட்டா இவரது மன அமைதி சாந்தி அடையாது என்பதை உணர்ந்த முனிவர்களும் கடுமையான பிராயச்சித்தத்தை பரசுராமர்கிட்ட சொன்னாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும். அதே சமயத்துல முந்தைய நாட்கள்ல பூஜைக்கு பயன்படுத்திய பூக்களை மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையையும் விதித்தாங்க. அதாவது முதல் நாள் பூஜைக்கு மல்லிகையையோ இல்ல அரளிப்பூவையோ பயன்படுத்தி இருந்தா மீண்டும் அந்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களை கொண்டுதான் இறைவனை பூஜிக்க வேண்டும் அப்படின்னும் சொன்னாங்க. அதே மாதிரி பூஜைக்கான நெய்வேதிய பொருட்களையும் பூஜைக்கான முத்திரைகளையும் மந்திரங்களையும் தினமும் புதிதாக ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொன்னாங்களாம். ஹோமத்திற்கு முன்னாடி பயன்படுத்திய திரவியத்தையும் கூட மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட பிராயச்சித்திற்கான வழிகளையும் முனிவர்கள் சொன்னதா சொல்லப்படுதுங்க. பரசுராமரும் முனிவர்கள் சொன்ன அந்த பிராயச்சித்த முறைகளை கேட்டுக்கொண்டு பூஜை செய்ய ஆரம்பித்தாராம். தொடக்கத்துல உற்சாகமா பரசுராமர் இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பித்தாரு. ஆனா நாளடைவுல சிக்கல்கள் எழ ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. தினமும் புதிதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால மிகவும் சிரமப்பட்டு ஒரு வருடம் பூஜையை முடித்துவிட்டு மீண்டும் முனிவர்களிடம் சென்று பூஜையை முடித்து விட்டதா சொன்னாரு. அதன் பின்னர் அதை கேட்ட முனிவர்களும் தாயை கொன்ற பாவம் தீர்ந்ததாக கூற சந்தோஷப்பட்டு கிளம்பினாரு பரசுராமர். அங்க இருந்து கிளம்பிய பரசுராமர் மேற்கு கடற்கரை பகுதிக்கு போனாரு. கரையில நின்று தான் வைத்திருந்த கோடாரியை கடல்ல வீசி எறிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கோடாரியுடைய தாக்குதலுக்கு பயந்து கடல் பின்வாங்கியது. அப்படி உருவான இடத்தை செம்மைப்படுத்தி தன்னுடையதாம் மாற்றிக்கொண்டாரு பரசுராமர். அப்படி பரசுராமர் உருவாக்கிய இந்த புண்ணிய பூமி தான் இன்றைக்கும் கேரளா அப்படிங்கிற பெயர் பெற்று விளங்குறதா சொல்லப்படுதுங்க. அதனாலதான் கேரளாவை பரசுராமர் பூமி அப்படின்னும் சொல்றோம். பின்னர் அங்க இருந்து புறப்பட்டு மகேந்திரகிரியை அடைந்து சிவபெருமான நினைத்து கடுமையா தவம் இருக்க தொடங்கினாரு பரசுராமர். இன்றைக்குமே பரசுராமர் மகேந்திரகிரி மலையில தவம் இருப்பதாகவே நம்பப்படுதுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் உட்பட ஐந்து கோவில்களை பரசுராமர் கேரளாவில் உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுது. பரசுராம ஜெயந்தி நாளான நாளைய தினம் அவருடைய கோவில்களுக்கு போய் அவரை வணங்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பரசுராம ஜெயந்தி நாள் அப்படிங்கிறது இந்த January 1, 2021 வந்திருக்குங்க. முக்கியமா அக்ஷய திருதிய நாள்ல தான் பரசுராமர் அவதரித்ததாகவும் சில புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவானுடைய ஆறாவது அவதாரமா சொல்லப்படுற இந்த பரசுராம ஜெயந்தி அவதார நாள்ல நம்ம பரசுராமர் கோவில்களுக்கு போக முடியாவிட்டாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமால், விஷ்ணு, பெருமாள் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்வதன் மூலமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிலையான ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும்
பெற்று வளமுடன் வாழலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்றோர்களின் அருள்வாக்காகவே சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.